தமிழகம் புதுவை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை ஒரே கட்டமாக நடைபெறும். பதற்றமான வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வாக்காளர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் வாக்களிக்க ஏற்பாடு. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் பூத் ஸ்லிப் இல்லாமலும் வாக்களிக்கலாம். ஆதார் அட்டை உள்ளிட்ட 11 ஆவணங்களின் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். எண்பது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க இலவச வாகன வசதி. 200 ரூபாய் வரையான கட்டணத்தை தேர்தல் ஆணையமே ஏற்கும் என அறிவிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த படிப்படியாக கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முழு பொது முடக்கம் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சருடன் பிரதமர் மோடி April 8 ஆலோசனை மேற்கொள்கிறார். கொரோனா பரவல் அதிகமுள்ள மாநிலங்களுக்கு மத்திய குழுக்களை அனுப்பும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. கேரளாவில் 140 சட்டசபை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். மேற்கு வங்காளத்தில் 8 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நாளை 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம் சட்டமன்ற தேர்தலில் இறுதிக்கட்டமாக நாளை 40 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மாவோயிஸ்டுகள் தாக்குதல் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகல் இருவரும் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை. மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் அனில் தேஸ்முக் மீதான ஊழல் குற்றச்சாட்டில் முதல்கட்ட விசாரணை நடத்த சிபிஐக்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளுடன் IPL போட்டிகளை நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தோனேஷியாவில் வரலாறு காணாத அளவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 7 கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியது. தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6,28,00,000 வாக்காளர்கள் 88,936 வாக்குச்சாவடிகளில் ஒரே கட்டமாக வாக்களிக்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 234 தொகுதிகளிலும் 3,585 ஆண்கள், 411 பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் 2 பேர் என மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 77 பேரும், அரவக்குறிச்சியில் 31 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தமிழகம் முழுவதும் 88,936 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பதற்றமான 10,813 வாக்குச்சாவடிகளிலும் மிக பதற்றமான 537 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 45,000 வாக்குச்சாவடிகளில்
சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இன்டர்நெட் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன. தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் துணை ராணுவத்தினர், சிறப்பு காவல் படையினர், ஊர்காவல் படை என 158,000 பேர் வரை ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் ஊழியர்களுக்கான இறுதிக்கட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதிக்கும் வகையில் நாளை காலை 6 மணி அளவில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அதற்கு பின்பு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. 12 மணி நேரம் நடைபெறும் வாக்குப்பதிவுக்கு பிறகு பதிவான வாக்குகளை கொண்ட மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் பூட்டி சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட 11 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், 100 நாள் வேலை திட்டப்பணி அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பொதுத்துறை தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆகிய 11 ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் அதிகளவில் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் கணிசமாக உயர்த்தியுள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும், வாக்குகளை பதிவு செய்ய வரும் அனைத்து வாக்காளர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியின் நுழைவாயிலில் வாக்காளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படும். வாக்குச்சாவடிகளில் கைகளை சுத்தம் செய்யக்கூடிய சோப், தண்ணீர் மற்றும் கிருமி நாசினிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். வாக்காளரின் அடையாளத்தை அறிய வேண்டிய சூழல் வரும் பட்சத்தில் முகக்கவசத்தை கீழே இறக்கி முகத்தை காண்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் கையெழுத்திடவும், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கவும் வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கப்படும். பயன்படுத்தப்பட்ட கையுறைகள் மற்றும் கழிவுகளை சேகரிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குப்பதிவு முடிவதற்கு முன் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்றும், பிபிஇ கிட்டுடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க விரும்பினால் தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம், சான்றிதழ் பெற்று தங்களின் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் எனவும், கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாக்குச்சாவடியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க 12 பிபிஇ கிட்கள் வைக்கப்பட்டிருக்கும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தேர்தல் அலுவலர்களும் பிபிஇ கிட் அணிந்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக 80 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இலவச வாகன வசதியை தேர்தல் ஆணையமே ஏற்பாடு செய்துள்ளதால் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, வாடகை வாகனங்களுக்கு உள்ள செயலியை பயன்படுத்தி இலவச பயணத்திற்கு முன்பதிவு செய்யலாம் என்றும், 5 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பதற்கான ₹200 வரையான கட்டணத்தை தேர்தல் ஆணையமே ஏற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 10,000 அதிகமான வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து பேசிய அவர், 50% வாக்குச்சாவடி மையங்களில் கேமரா மூலம் கண்காணிப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தொகுதிகளில் இருந்து வரும் புகார்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தினமும் அறிக்கை அனுப்பிவிடுவதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்களிக்கலாம் எனவும், வாக்களிக்க வருபவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி பேசிஸ்ல அனுப்பிச்சிருக்கோம். எந்தெந்த பகுதியில் எந்த பிளேஸ்ல எவ்வளோ எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் அனுப்புகிறோம்.
அது ஃபைனலி அனாலிசிஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கேன் டேக் த டிசிஷன் எனி டைம். அவங்க எலெக்ஷன் அது நீங்கள் என்ன சொல்லுங்கள், ரத்து பண்ணணும் அது சொல்கிறீங்களா? சி, புகார் எல்லாமே அவங்க பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. தமிழகத்தைப் போல புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் நாளை 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு அறையில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் நடத்துவதற்கான முழுமையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சுர்பீர் சிங் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 330 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் உள்ள 30 தொகுதிகளிலும் 324 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 10,04,507 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 635 மையங்களில் 1,558 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 1,158 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள், 1,677 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1,000 பேருக்கு மிகாமல் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 330 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. 1,000 கர்நாடக காவல்துறையினர் உட்பட 4,741 காவல்துறையினர், 40 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான 2 பிரச்சனைகள், ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று விலைவாசி உயர்வு. பெட்ரோல் வந்து 90 தாண்டி 100 நோக்கி போயிட்டு இருக்குது. சம்பளமும் வந்து மிக குறைவாக இருக்கும் போது எல்லாமே விலை ஏறும் போது எங்களால் சமாளிக்க முடியாது. சமையல் எரிவாயு வந்து இன்றைக்கு மானியங்களும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. அதேமாதிரி பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை, பெட்ரோல் விலை அதிகமாக உயர்ந்த காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் அதிகமாக விலையேற்றத்துக்கு உள்ளாகுது. இதை சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் போட்டது தான் சட்டம் அப்படின்னா மக்களை கேட்டு எதுவுமே நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்களே. மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு, மக்களுடைய வரி வேணும், எல்லாமே மக்களது வேணும். ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஆட்சி பண்ண மாட்டீங்களா? மக்கள் பிரச்சனை இல்லை, அரசியலை தான் முக்கியமாக கருதுறாங்க. மக்கள் சேவையை பற்றி யாரும் முக்கியமாக கருதலை. மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ இந்த சர்க்காரம் ஏதோ பொது தொண்டு எடுக்கலை. கூலி செய்கிறேன் நான், கூலி செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் எனக்கு கூலினா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன். மறுநாள் போகிறதுக்குள்ளே அது காலி ஆகிடுது. பெட்ரோலுக்கே இப்படி போனால் மீதி இருக்கிற ஒரு 100-150 வந்து காய்கறிகள், இன்னும் அத்தியாவசிய தேவைகள், வீட்டுக்கு தேவையானது, இன்னும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு தேவையானது, இப்படி எல்லாத்துக்குமே நெருக்கடி கொடுத்துட்டு யார் மட்டும் வாழ்ந்துட்டுருக்குறான். இருக்கிறதெல்லாம் தனியார் மயமாயிருச்சு. பெட்ரோல் விலை என்னென்ன இருக்குது? இன்னைக்கு 95 ரூபா வாங்குறாங்க இன்னும் ஒரு லிட்டருக்கு. டீசல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினீங்கன்னா இருக்க பொருள்லாம் விலை ஏறிடுச்சு, முடிஞ்சு. எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்கிட்டா தனியார் மயமாகிறது. ஒரே ஒரு முதலாளிக்கு உண்டு கொடுத்து வாழ்றதுக்கு பதிலாக எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. வர்றவங்க வாங்குறதுக்கு சிறப்பு போகிறாங்க. குறைவான காசுக்கு வாங்க முடியல, அவங்க அதிகமான விலைக்கு விற்கிறதால குறைஞ்ச பொருளை வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க. காய்கிலோ 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. பொது சாமானியப்பட்ட மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாமே தலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் இன்னும் பெரிய செலவில் வரணும், எதுவும் செய்யணும், மக்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு வச்சாக்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வல்லுநர்களுடன் ஆலோசித்து படிப்படியாக கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் முழு பொது முடக்கம் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். வதந்திகளை நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் தலைமை செயலர் அறிக்கையின்படி படிப்படியாக தேவைக்கேற்ப நம்ம நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், நமக்கு தேவையில்லாத சில பணிகள் இருக்குது, அதில் வந்து நமக்கு படிப்படியாக நம்ம கட்டுப்பாடு போடணும்.
நான் எசென்ஷியல். கல்யாணம், இறப்பு, இறப்பில் போய் நம்ம ஆயிரக்கணக்கான பேர் கூடுவது, கல்யாணத்தில் 600 சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் கூடுவது போன்றவை, அதே மாதிரி பல கல்ச்சரல் கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்றவை எல்லாம் நம்ம தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணத்தை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற இது வந்து இதெல்லாம் கொள்கை ரீதியான முடிவு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 6ஆம் தேதி பிறகு லாக்டவுன் அப்படிங்கிற செய்தியை நம்ப வேண்டாம். தேவைக்கேற்ப பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி அதை வந்து படிப்படியாக கொள்கை ரீதியாக வல்லுநர்களோடு கலந்தாலோசிக்கப்பட்டு படிப்படியாக நம்ம வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம். சென்னையில் கொரோனா பாதித்தவர்களின் விகிதம் 10 நாட்களில் 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் 23ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விகிதம் 3.61% இருந்த நிலையில் மார்ச் 27ஆம் தேதி 5.31% உயர்ந்தது. தற்போது ஏப்ரல் 3ஆம் தேதி 9.13% அதிகரித்துள்ளது. சென்னையில் தினமும் 14,000 முதல் 15,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் 10 பேரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வருகிறது. கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு தேர்தலுக்கு பிறகு கூடுதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த உள்ளதாக சென்னை மாநகர ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஏப்ரல் மாத இறுதிக்குள் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு வாக்குப்பதிவை பாதிக்காது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பூர்வா கார்க் விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவை குறைக்க உள்நோக்கத்துடன் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 144 தடை உத்தரவு குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அது ரத்து செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் விளக்கம் அளித்துள்ள தேர்தல் அதிகாரி பூர்வா கார்க் குடும்பமாகவோ நண்பர்களுடனோ சேர்ந்து வாக்களிக்க தடையில்லை எனவும் 144 தடை உத்தரவு பொதுமக்களின் சகஜ வாழ்க்கையை பாதிக்காது எனவும் சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவதை தடுக்கவே தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு ஏற்பாடுகளை மாநில தேர்தல் துறை செய்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பந்தல் அமைத்து குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் வாக்காளர்களை வரவேற்க தரை முழுவதும் ரெட் கார்பெட் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடி நடவடிக்கைகளை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் நேரடியாக கண்காணிக்க சிறப்பு நேரலை பதிவும் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் 7ஆம் தொகுதியில் காணாமல் போன சுயேட்சை வேட்பாளர் துர்கா பிரசாத் பொம்மடி கோதாவரி ஆற்றுப்பகுதியில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். 7ஆம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை எதிர்த்து துர்கா பிரசாத் பொம்மடி உள்ளிட்ட 14 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த சூழலில் சுயேட்சை வேட்பாளர் துர்கா பிரசாத் பொம்மடி கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனார். இது தொடர்பாக அவரது மனைவி 7ஆம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் துர்கா பிரசாத் பொம்மடி கோதாவரி ஆற்றுப்பகுதியில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். உடனடியாக அவர் 7ஆம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் மூத்த குடிமக்கள் வாக்களிக்க இலவச போக்குவரத்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் இருந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டது. இதனை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பூர்வா கார்க் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவிற்காக வாக்குச்சாவடிகளில் அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவரவர் இல்லத்தில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு வந்து செல்லும் வகையில் இலவச போக்குவரத்து சேவை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். So we had given time till 4th April. Whoever wants to avail the facility for pick-up and drop, they have registered on 1950. We've got some people who've registered, so we'll be making arrangements to pick them up from house.
take them to the polling station there, facilitate their voting and then drop them back at their house. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி உட்பட 5 தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக நவீன முறையில் பணம் பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கூகுள் பே மூலமாக வாக்காளருடைய அந்த செல் நம்பர்லாம் வாங்குறது, வாங்கிட்டு அந்த வாக்காளர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை போடுறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் என்ன பண்ணாலும் திருமதி துர்கா மு க ஸ்டாலினுடைய மனைவி, அவர்கள் வந்து எல்லா சுயதொழிலுக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு மகளிர் சுயதொழிலையும் ஒவ்வொரு சுயதொழிலுக்கும் 10,000 ரூபா வீதம் வந்து அவர்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது எனவே தான் நாங்கள் சொன்னோம், இந்த கொளத்தூர், சேப்பாக்கம், காட்பாடி, திருவண்ணாமலை, திருச்சி, மேற்கு இந்த 5 தொகுதிகளிலும் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதை முன்னிட்டு போடிமலை கிராமங்களான குரங்கணி, சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு இயந்திரங்கள் 3 குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரங்கணி, முத்துவாக்குடி, முட்டம், காரிப்பட்டி, சென்ட்ரல் ஸ்டேஷன், டாப் ஸ்டேஷன், ஊரடி, ஊத்துக்காடு ஆகிய மலை கிராமங்கள் உள்ளன. அப்பகுதிகளில் பல வருடங்களாக சாலை வசதி இல்லாததால் 3 குதிரைகள் மூலம் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளும் உடன் சென்றனர். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நாமக்கல் கோட்டை நகராட்சி தொடக்க பள்ளியில் அமைந்துள்ள வாக்குப்பதிவு மையம் சுப நிகழ்ச்சிக்கு வைப்பது போல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அலங்கார வளைவு வைத்தும் வாக்குப்பதிவு மைய அறையின் தரையில் கம்பளங்கள் விரிக்கப்பட்டும் அனைத்து நாற்காலிகளும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 ஏசிக்களும் அதில் பொருத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வாக்குப்பதிவு ஆன்லைனில் கண்காணிக்கும் விதமாக வெப் கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக சக்கர நாற்காலிகளும் தயார் நிலையில் உள்ளது. மயிலாடுதுறையில் 103 வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றியுள்ள களப்பணியாளர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களை கையாளுவதற்கான செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் 103 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு சானிடைசர் வழங்கி உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்யவும் கொரோனா நோயாளிகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாண்டு வாக்களிக்க செய்வது என்பது குறித்து களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வனப்பகுதி மக்கள் வாக்களிப்பதற்காக வனத்துறையினர் மற்றும் அதிரடி படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 868 வாக்குச்சாவடிகளில் 112 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு வெப் ஸ்ட்ரீமிங் செய்யப்படும் என்றும், இந்த வாக்குச்சாவடிகளில் நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய தொகுதிகளில் மொத்தம் 586,950 வாக்காளர்கள் உள்ள நிலையில் வாக்குப்பதிவு பணிக்காக 5,700 அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வனப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்க வனத்துறையினர் மற்றும் அதிரடி படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் சொல்லுவாங்க சிறப்பு இல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா, அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வரலாறா கேட்டுல சிவாஜி தான் ஒரு பாட்டு போடுவாரு, தெரியல யார் சொன்னு தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேரஞ்சார் அண்ணா சொன்னாக்கா எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு, தெரியாது. எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் இது மாதிரி
கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் திருமூலர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வர்த்தகர் சங்கம் சார்பில் 100% வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் அருகே தொடங்கியது. செஞ்சி தாலுகா வர்த்தக சங்க தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தை செஞ்சி டிஎஸ்பி இளங்கோவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100% வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டுமென பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது போதமலை மலை கிராமம். இங்கு மேலூர், கீழூர் மற்றும் கெடமலை என 3 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு பல ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டும் இதுவரை சாலை ஏற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போதமலை பகுதியிலுள்ள கீழூர் மற்றும் கெடமலையில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் கரடுமுரடான பாதையில் தலைச்சுமையாக சுமார் 8 கிலோமீட்டர் எடுத்துச் சென்றனர். இது கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா பாபநாசத்தில் உள்ள நவகைலாயத்தின் முதல் கைலாயமான அருள்மிகு உலகம்மை உடனுறை பாபநாச சுவாமி திருக்கோவிலில் 10 சித்திரை விஷு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குளத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி அளித்து 10 அம்பாள் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடத்தப்பட உள்ளது. தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் பக்தர்கள் சித்திரை விஷு திருநாள் நடைபெறுமா என்று அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தலையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மல்லி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்டதாக சிவா என்பவரிடமிருந்து 70,000 ரூபாய் பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணத்தை ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் 3 நிரந்தர கண்காணிப்பு மற்றும் 3 பறக்கும் படை கண்காணிப்பு என 6 குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். சங்கரன்கோவில் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு 2 வாகனத்தில் வந்த நபரை சோதனை செய்த போது அவரிடம் 99,100 ரூபாய் ரொக்கம் ஆவணமின்றி இருந்துள்ளது. அப்பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கலைச்செல்வியிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வெள்ளக்கெவி என்ற மலை கிராமத்திற்கு சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இன்று வரை சாலை இல்லாமல் உள்ளது. வெள்ளக்கெவி ஊராட்சிக்குட்பட்ட சின்னூர், பெரியூர் மற்றும் கடப்பாறைக்குள்ளி கிராமங்களையும் சேர்த்து 600 வாக்குகள் உள்ளன. இந்த 4 கிராமங்களுக்கும் குதிரைகளிலேயே அனைத்து தேர்தல்களிலும் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு சிறுவயதிலிருந்து குதிரைகளில் வாக்கு இயந்திரங்களை ஏற்றிச் செல்லும் சிவா என்பவர் கூறுகையில், கடந்த 5 தேர்தல்களாக வாக்கு இயந்திரங்களை நாங்கள் குதிரைகளில் சுமந்து சென்று மீண்டும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் குதிரைகளில் மீண்டும் பெரியகுளம் வரை பத்திரமாக கொண்டு சேர்க்கின்றோம் எனவும், இந்த தேர்தலுக்கு பின்னர் அமையும் அரசாவது வெள்ளக்கெவி ஊராட்சிக்குட்பட்ட 4 கிராமங்களுக்கும் சாலை அமைக்க வேண்டுமென வேதனையுடன் கூறினார்.
நாங்கள் சுதந்திரம் ஓட்டு போடணுங்கிறது வந்து அப்போருந்து குதிரையில் தான் நாங்கள் ஓட்டு பற்றி சமந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்காக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளேயாவது எங்களுக்கு ரோடு வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்த தேர்தலையாவது ஓட்டு பற்றி நாங்கள் வண்டியில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கு பல தடவை கோரிக்கை வச்சுருக்கோம், இது வரைக்கும் நிறைவேற்றலை. அடுத்த தேர்தலுக்குள்ளேயே நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விவசாய பொருட்களையும் அதேமாதிரி வண்டியில் கொண்டு வந்துடுவோம். ஓமலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அதிமுக வேட்பாளர் மிக மோசமானவர். அவர் கிராம மக்களை துன்புறுத்துகிறார், நாயை விட்டு கடிக்க வைக்கிறார், கிராம மக்களுக்கு குடித்தண்ணீர் இணைப்பை துண்டிக்கிறார், நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார் போன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பி வேட்பாளர் மீது களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஓமலூர் போலீசார் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் ஓமலூர் பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் கே என் நேரு மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்களை மிரட்டல் விடுத்து நேரு பேசியது தொடர்பான வீடியோ காட்சிகள் வாட்ஸ்ஆப்பில் வைரலாகியது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான உரையாடலும் அதில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் அதற்கான ஆதாரங்களை காவல் அதிகாரியிடம் கொடுத்து புகார் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழங்குடியினர் வாழும் கத்திரிமலை என்ற மலை கிராமத்திற்கு வாக்குச்சாவடி பெட்டிகள் மற்றும் இயந்திரங்களை தேர்தல் குழுவினர் கழுதைகளை வைத்து சுமந்து செல்கின்றனர். கத்திரிமலையில் 50 வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து வசதியின்றி கழுதைகளை கொண்டே வாக்குச்சாவடி பெட்டிகளை கொண்டு செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள சுமார் 20 வாக்குச்சாவடிகள் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் இருப்பதாக கண்டறியப்பட்டு தேர்தல் பணியாளர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு காட்டு யானைகளிடம் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் வனத்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு வாக்குச்சாவடிக்கு 5 ஊழியர்கள் வீதம் 20 வாக்குச்சாவடிகளிலும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து கூடலூர் மாவட்ட வன அலுவலர் ஓம்காரன் மற்றும் கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அழகிய நம்பிராயர் கோவிலில் கடந்த 27 தேதி பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், அலங்காரம், வீதி உலா நடைபெற்றன. விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அழகிய நம்பிராயர் திருத்தேரில் எழுந்தருளினார். தேரோட்டத்தை ராமானுஜ ஜி எஸ் சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மதுரை மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 26,97,682 வாக்காளர்கள் உள்ளனர். அம்மாவட்டம் முழுவதும் 2,716 வாக்குப்பதிவு மையங்களில் 3,856 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இன்று காலை முதல் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அந்தந்த பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் கிராமத்தில் அம்மன் நகரில் அரசியல் கட்சியினர் தங்களுக்கு ஓட்டிற்கு பணம் வழங்கவில்லை என கூறி சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 492 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
நத்தம் மலை கிராமங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் குதிரையில் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 402 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் மலைப்பகுதி கிராமங்களான எல்லைப்பாறை, கரந்தமலை, மலையூர், பெரிய மலையூர், சின்ன மலையூர் மற்றும் வலசு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஓட்டு பெட்டிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய பெட்டிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 3 குதிரைகளில் அனுப்பி வைக்கப்பட்டது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் கொரோனா பரவல் காரணமாக வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதலாக வெப்ப பரிசோதனை கருவி மற்றும் கிருமி நாசினிகள் அனுப்பப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 355 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், கட்டுப்பாட்டு கருவி, ஒப்புகை சீட்டு வழங்கும் கருவி ஆகியவற்றோடு கூடுதலாக கிருமி நாசினி, கொரோனா கவச உடை, வெப்ப பரிசோதனை கருவி போன்றவை அனுப்பப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் 330 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டது. இதனை தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா லட்சுமி போலீஸ் பாதுகாப்புடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து லாரி மூலம் அனுப்பி வைத்தாா்.